வெல்கம் டு ஹனமேஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வளகாப்பு வீடியோ ப்ளஸ் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வளகாப்பு வந்து என்னுடைய சித்தி பொண்ணுக்கு வளகாப்புங்க அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியான சிம்பிளான ஒரு சேமியா உப்புமா அப்புறம் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து தட்டு வரிசுங்க தட்டு வரிசை வச்சுருக்காங்க எல்லாருக்கும் வந்து தட்டு கொடுக்கறதுக்காக தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் வச்சு கொடுப்பாங்கங்க நலங்கு வைக்கிறவங்களுக்கு மட்டும் வெத்தலை பக்கோடை சேர்த்து தட்டு வை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தாய்மாமா மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டாருங்க அதுக்கப்புறமா வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து விளக்கு தொட்டு கும்பிட்டுட்டு சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சு விடுவாங்கங்க வச்சதுக்கப்புறமா வந்து சின்ன சொம்பில் தண்ணி வச்சுருப்பாங்கங்க தண்ணி வந்து இந்த பக்கம் மூணு சுத்தம் அந்த பக்கம் மூணு சுற்றும் சுற்றிடுவாங்கங்க அதுக்கப்புறமா பூவை எடுத்து இந்த பக்கம் மூணு சுத்தம் அந்த பக்கம் மூணு சுற்றும் சுற்றி பூவும் பின்னாடி போட்டுவிடுவாங்க இது அப்புறமா வளையல் போட்டு முடிப்பாங்கங்க வளையல் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு தட்டில் வந்து தண்ணியில் மஞ்சள் குங்குமம் சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்கங்க அந்த தண்ணியை எடுத்து சுற்றிட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்கில் வந்து மொய் வச்சு கொடுத்துருவாங்கங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லாருமே செஞ்சுடுவாங்கங்க செய்கிறது வந்து ஏழு பேர் இல்லைனா பதினோரு பேர் இந்த மாதிரி நலங்கு வைப்பாங்கங்க அன்னைக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா தாங்க மேக்கப் போட்டாங்க நைன் ஓ கிளாக் தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க நைன் தேர்ட்டிக்கெல்லாம் உட்கார வச்சுருன்றதுக்காக ரொம்பவே அவசரமாக என்னுடைய அக்கா மேக்கப் போட்டு முடிச்சாங்கங்க அவ்வளோதான் எல்லாமே இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து எல்லாேருமே வச்சு முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லோரும் வச்சு முடிச்சாச்சுங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆழத்தில் வெத்தலை வச்சு கற்பூரம் சுற்றி முடிச்சிருவாங்கங்க லாஸ்ட்டாக வந்து சுர தேங்காய் உடைப்பாங்க அது வந்து தேங்காய் வந்து மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சு மஞ்சள் துணி சுற்றி கற்பூரை ஏற்றி இந்த பக்கம் மூணு சுற்றால் அந்த பக்கம் மூணு சுற்றி சுற்றி முடிச்சிருவாங்கங்க தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது நேராக அம்மா வீட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு போவாங்க எல்லாேருக்கும் தட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து சாப்பாடுங்க எல்லாேருக்கும் தட்டு கொடுத்துட்ருக்காங்கங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு தட்டு கொடுத்துட்ருக்காங்க சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சாதம் லெமன் சாதம் புளியோதரை அப்புறம் வந்து புதினா சாதம் அப்பளம் போண்டா பொரியல் ஒயிட் ரைஸு ரசம் சாம்பார் இதாங்க மைசூர் பாக்கு அப்புறம் ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாங்க ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வரமிளகா ரெண்டும் கருத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பருப்போட கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்குங்க அதையும் சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பில் சேர்த்து வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதம் வரும் வர வரதிக்கும் வதக்கிடுங்க ரொம்ப வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க இப்போ வெங்காயம் அப்புறமா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கிறதுனால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க அப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சத்தூள் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இது கொதிக்கிட்டுங்க இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லையும் கால் மூடி தேங்காவும் சேர்த்துருக்கங்க ஒரு பச்சை மிளகா தழை நாலு பூண்டு சின்னதாக இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சிருங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிக்கோங்க ரொம்ப மையே இருக்கக்கூடாதுங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட் அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்லேயே இருக்குங்க இப்போ வந்து நல்லா கொதிக்குதுங்க தண்ணி இப்போ நம்ம வந்து உப்புமாவை சேமியாவை சேர்த்துடலாங்க சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுடுங்க இடையில் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா உப்புமா வந்து நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுங்க இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம எங்கேனா வெளியில் போயிட்டு வரக்குள்ளே தோசை மாவு இல்லைன்னுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டும் இதோட அருமையாக இருந்துச்சுங்க சட்னிக்கும் உப்புமாவுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருங்க அவ்வளோதாங்க இதுவும் ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ உப்புமா ரெடியானதுக்கப்புறமா சட்னி தாளிச்சிடலாங்க சட்னிக்கு வந்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அப்புறம் அப்புறம் வந்து கருவேப்பில் போட்டு சட்னியில் தாளிச்சிடலாங்க உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம ஹனிமிஷி கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அது கூடவே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேருங்க உப்புமா பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க சட்னியும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்